फ्रेंड्स वेलकम टू आवर चैनल फुट फन एक्सप्लोर वित् मी अनु இன்னைக்கு vlogல என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ரோட் சைடுலலாம் ரொம்ப ஃபேமஸா கிடைக்கக்கூடிய பரோட்டாக்கு பெஸ்ட் காம்பினேஷனான ஒரு ப்ளெயின் சால்னா தாங்க நான் இன்னைக்கு பண்ண போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இந்த ரோட்டுக்கடை சால்னாக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா ஒரு pan ல 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் oil வந்து ஊத்திக்கோங்க பட்டை கிராம்பு ஸ்டார் ஆனஸ் ஏலக்காய் எல்லாமே 2 இல்ல 3 ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பண்ண போற இந்த மசாலா தான் நம்மளோட சால்னாக்கு பெஸ்ட் டேஸ்ட் கொடுக்க போறதுங்க அதுக்கு அப்புறமா 15 ல இருந்து 20 சின்ன வெங்காயமும் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நீங்க நல்லா வந்து சாட்டே பண்ணனும்ங்க இந்த மசாலாக்கு இன்னொரு இன்கிரிடியன்ட் என்ன ஆட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு ஒரு 3 கேஷ்நட்ஸ் ஆட் பண்றேங்க பொதுவா இந்த மசாலாக்கு பெஸ்ட் வந்து நமக்கு டேஸ்ட் தரதே வந்து கசகசா பட் எங்களுக்கு இங்க வந்து கசகசா வந்து பேண்ட் சோ அதனால நான் அதுக்கு பதிலா வந்து கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு கை அளவு வந்து தேங்காய் துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லனா தேங்காய் சில் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இத நல்லா வதக்கிட்டு அதுக்கு அப்புறமா இத நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட போறோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்பா panல வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் வந்து oil ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு எல்லாமே கொஞ்சமா நீங்க ஆட் பண்ணா போதுங்க அதுக்கு அப்புறமா 1 ல இருந்து 2 பெரிய வெங்காயம் வந்து நீளநீளமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சோ இப்போ இத வந்து நல்லா சாட்டே பண்ணனும்ங்க சோ சின்ன வெங்காயம் வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பேஸ்ட் வந்து அரைச்சிட்டனால இந்த சால்னா பண்றதுக்கு வந்து நம்ம பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறமா 2 தக்காளி தக்காளி வந்து சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணுங்க கம்ப்ளீட்டா இது வந்து நல்லா மேஷ் ஆகணும்ங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து வதக்கணும் இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க இந்த டைம்ல வந்து ஒரு கை அளவு வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணிட்டு அதோட கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம கடைசியாவும் வந்து கொத்தமல்லி இலை வச்சு தான் கார்னிஷ் பண்ண போறோம் ஸோ அதனால கொஞ்சமா வந்து நீங்க கொத்தமல்லி இலை எடுத்தா போதுங்க இப்போ இது நல்லா வதங்கணும் இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்க டைம்லயே நம்ம வந்து மசாலாலாம் வந்து ஆட் பண்ணிடலாங்க 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்க 1 டீஸ்பூன் வந்து chili பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு ஸ்பூன் சின்னதா அதனால நான் ரெண்டு தடவை யூஸ் பண்றேன் அதுக்கு அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா ஜீரக தூள் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணனும்ங்க 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ இந்த மசாலா எல்லாமே நல்லா சாட்டே பண்ணுங்க ஸ்டவ் வந்து சிம்லே வெச்சுக்கோங்க ஏன்னா அடி பிடிச்சிர கூடாது ஸோ இப்போ பதங்கிட்டு இருக்க இந்த மசாலாவோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த சால்னாக்கு கசகசா ஆட் பண்ணாதாங்க பர்ஃபெக்டாக இருக்கும் கசகசா உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் கேஷ்நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்நட்ஸும் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணி அந்த மசாலாவை வந்து அரைச்சிருங்க இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த சால்னாவை வந்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது வந்து நல்லா கொதி வந்து நம்மளோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணுங்க அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது தேவையான அளவு சால்ட்டும் வந்து இந்த டைமில் ஆட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சால்னா வந்து ரெடி ஆகிட்டுருக்க இந்த டைமில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சால்னா வந்து நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போது நம்மளோட சால்னா வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம இந்த சால்னாவை வந்து இறக்கிடலாங்க இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதான் நம்ம சால்னாவை இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரோட்டுக்கடை சால்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு பரோட்டா சப்பாத்தி இல்லை தோசை இட்லி எதுனாலும் வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக தான் இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே